Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் வந்து ஒவ்வொரு மாதமுமே ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு மாதம் இல்லைனா கூட டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, ஒன் மந்த் விட்டு ஒன் மந்த் வந்து நம்ம ஸ்கேன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே பிளாசன்டல் மெச்சூரிட்டியை பற்றி ஒரு கிரேடிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது அது போஸ்டீரியரா, ஆன்டீரியரா, ஃபண்டலா, அதுக்கப்புறம் அதோட பொசிஷன், இதெல்லாமே அதோட பொசிஷன், அதுக்கப்புறம் அதோட மெச்சூரிட்டி லெவல் போட்டிருப்பாங்க. கிரேட் 0, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இப்படி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கே, இது வந்து நார்மல் தானா, எனக்கு இந்த மாதிரி போட்டிருந்தா நார்மல் தானா, இது ஏன் இப்படி போட்டிருக்காங்க, இது வந்து எதை நமக்கு குறிக்குது, அதே மாதிரி போஸ்டீரியர், ஆன்டீரியர் அண்ட் ஃபண்டல் அப்படின்னா என்ன இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்னுமே அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் அது அவ்வளோ ரீச் ஆகலை. ஸோ இப்போ வந்து நிறைய சிஸ்டர்ஸ் ரிப்பீட்டடாக அதே கேட்டுட்ருக்கிறதுனால அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது டீட்டெயில்டாக புரியும். அண்ட் இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அண்ட் இன்றைக்கி தான் நீங்கள் நம்மளோட வீடியோஸை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இனிமேல் நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக அது வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்னென்னு பார்த்துடலாம். கர்ப்ப காலத்தில் எல்லாரோட ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே அந்த பிளாசண்டா, அதாவது பிளாசண்டா அப்படின்னா தமிழில் நஞ்சு கொடி இல்லைன்னா நஞ்சு பை அப்படின்னு சொல்லுவாங்க. நஞ்சு பை தான் சரியான வார்த்தையாக இருக்கும். அந்த நஞ்சு பையை பற்றி, அதோட பொசிஷன் பற்றி, அதோட கிரேட் மெச்சூரிட்டியை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது முதல்ல வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நஞ்சு பைனா என்ன, அதனால் நமக்கு என்ன யூஸ், நம்ம குழந்தைக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த நஞ்சு பை, இந்த பிளாசண்டா பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த 9-10 மாதங்களும் அதுக்கு தேவையான சத்துக்கள் போய் சேர்றதுக்கும், தேவையான இரத்த ஓட்டங்கள் போய் சேர்றதுக்கும், தேவையான ஆக்சிஜன், அது சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் போய் சேர்றதுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குழந்தை வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இந்த நஞ்சு பை. இது வந்து குழந்தை வந்து கருவாக உருவாகி அது நம்மளோட கருப்பையில் பதிய ஆரம்பிக்கும் போதே இந்த நஞ்சு பையும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். குழந்தை எப்படி வளருதோ அதே மாதிரி அந்த நஞ்சு பையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி வளர ஆரம்பிக்கும். அதோட மெச்சூரிட்டி லெவல் வந்து இருக்கும், அதாவது முதிர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி இப்போ வந்து நம்ம கெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு இப்போ 12 வாரம் ஆகுது, குழந்தைக்கு இப்போ 25 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த நஞ்சு பைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை வளர வளர அதுக்கு ஈக்குவலான வளர்ச்சி வந்து இந்த நஞ்சு பைக்கும் இருக்கும். இப்போ குழந்தைக்கு 12 வாரம் ஆகுது அப்படின்னா அந்த நஞ்சு பையோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா, அதோட முதிர்ச்சியும் பார்த்திங்கன்னா 12 வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும், நல்ல வளர்ச்சியுடைய குழந்தையாக இருக்கும். இந்த நஞ்சு பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன்லேருந்து, இரத்த ஓட்டத்திலேருந்து, உணவிலேருந்து எதுவுமே போய் சேராமல் குழந்தை வந்து கொஞ்சம் ரிஸ்க்கோட பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த நஞ்சு பையில் வந்து கிரேட் 0, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிரேட் வந்து இந்த நஞ்சு பைக்கு கொடுக்குறாங்க. நம்ம எப்படி குழந்தையோட வயசை குறிக்கிறதுக்கு அந்த கெஸ்டேஷனல் ஏஜ் வந்து வீக்ஸில் சொல்கிறோமோ, அதே மாதிரி அவங்க வந்து கிரேடில் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது இந்த கிரேட் 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சு கொடி ஏர்லி ப்ரெக்னென்சியில் உருவான உடனே அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த கிரேடு, அதோட முதிர்ச்சி எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குற அந்த கிரேடு தான் வந்து கிரேட் 0. பெரும்பாலும் அந்த ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 0 தான் இந்த நஞ்சு பை இருக்கும். இது வந்து எப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 18 வாரங்களுக்கு இல்லை 12 வாரங்களுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நஞ்சு கொடி வந்து வளரவே ஆரம்பிக்கும், சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதாவது கிரேட் 0 நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிக்கும். அப்போ 0 18 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரேட் 0 அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கிரேட் 1. இந்த கிரேட் 1 அப்படிங்கிறது எத்தனை வாரத்தில் இருக்கும், எப்போ மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
18 வாரத்திலேருந்து 29 வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரேட் ஒனில் இருக்கும். அதாவது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அது வளர்றது அதோட அந்த முதிர்ச்சியை வச்சு தான் வந்து அவங்க இப்படி சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டாக இந்த வாரத்தில் தான் வந்து அந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ 18 29 வாரம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் கிரேட் 1 அப்படின்னு தான் போட்டு தருவாங்க. அதே மாதிரி கிரேட் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 வாரத்திலேருந்து 38 வாரம் வரைக்கும் கிரேட் 2 இருக்கும். 39 வாரங்களுக்கு மேலே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 3 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே கிரேட் கிடையாது. இப்போது இதில் என்ன பிரச்சனை இருந்தால் நம்ம குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கிரேட் 0, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 எல்லாமே படிப்படியாக ஒவ்வொரு வாரமும் அதோடய வளர்ச்சியை குறிக்குது. சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நஞ்சுப்பையோட அந்த முதிர்ச்சி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கும், இல்லை சில பேருக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும். அது ரொம்ப லேட்டாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப சீக்கிரமாக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ குழந்தைக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே வந்து கரெக்டான டைமில் ப்ராப்பராக கிடைக்காது. அப்போ அது சரியாக குழந்தை வளர வளர அதுவும் சரியாக வளர்ந்துக்கிட்டே வந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு குழந்தையாக இருக்கும், ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியாக இருக்கும். ஒன்று, அந்த நஞ்சுப்பை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து முதிர்ச்சி அடைஞ்சிட்டாலோ இல்லைனா ரொம்ப லேட்டாக முதிர்ச்சி அடைஞ்சிட்டாலும் அது வந்து குழந்தைக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து அண்டர் வெயிட்டாக பிறக்கிறது, அதாவது ஐயுஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா யூட்டரின் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஐயுஜிஆரோட பிறக்கிறது, குழந்தைக்கு வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மெச்சூர் டெலிவரி ஆகிறது, சீக்கிரமே குறை பிரசவம் ஆகிறது, அப்புறம் நஞ்சுக்கொடி வந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த நஞ்சுப்பை வந்து எப்போ குழந்தையை விட்டு பிரியும்னா அது டெலிவரி டைமில் தான் பிரியும். ஆனால் அப்படி இல்லாமல் சில பேருக்கு சீக்கிரமாகவே அந்த நஞ்சுக்கொடி வந்து பிரிஞ்சு வெளியில் வந்துடும், அதை வந்து பிளாசன்டல் அப்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ப்ரீ எக்லாம்ப்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப ஏஜ்டாக வந்து ப்ரெக்னென்ட் ஆனவங்க, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி ஏஜ்டாக ப்ரெக்னென்ட் ஆனவங்க, ஒன்றுக்கும் அதிகமான குழந்தையை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி பிரச்சனை பெரும்பாலும் இதுவரைக்கும் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்தது கிடையாது. இது வந்து ரொம்ப ரேர். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக 90% யாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 10% ரொம்ப ரேராக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேருக்கு என்னென்னா, அந்த பிளாசண்டாவோட பொசிஷன் போஸ்டீரியர்லேருந்து ஆன்டீரியராக இருக்கும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இப்படி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. எல்லாருக்குமே ஒரு கரெக்டான மெச்சூரிட்டியோட தான் வந்து அந்த பிளாசண்டா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நஞ்சுப்பை தான் வந்து நம்ம குழந்தையை பாதுகாத்து வளர வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய், தேங்க்யூ.